இதுல பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்தது யாருன்னா எஸ்டிஆர். அவர் வந்து அந்த படத்துக்காக உடம்பெல்லாம் இளைச்சிட்டு வந்து சும்மா தூள் பண்ணலாம் வாங்க அப்படின்னு இறங்கி நின்னது. எனக்கு நான் ரெகுலராக பார்க்குற வெங்கட் பிரபு இந்த படத்தில் மிஸ் பண்ணேன். நான் டேக் வாங்குற பழக்கம்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. அவர் வந்த அதை நான் சொல்லியிருக்கேன் சார், நான் விண்ணை தாண்டி வருவாயில் வந்து உண்மையே சொல்லியிருக்கேன் நான். அப்படி பார்த்தாரு என் பசங்கிட்ட சொன்னால் அவருக்கு சார் கொடுத்துரு கோச்சிங் கொடுத்துருங்கடா ரிகர்சல் பார்த்துருங்க அப்படின்னு. இல்லை மாஸ்டர் டேக் போகலாம் அப்படின்னாரு. அப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், ஆமாம் இவர் பெரிய இவர், நம் மனுஷன் 100 அடி தூரத்துலேருந்து ஒரு ஃபைட்டு கம்போசிங் அப்சர்வ் பண்ணியிருக்கான். அதில் ஒரு இப்போ எப்படினாலும் ஒரு 8 ஸ்ட்ரோக் இருக்கும், இப்போ 2-5 கிக் இருக்கும், 4 மிஸ் இருக்கும், இவ்வளோ இருக்குது, இதில் கேமரா பார்க்கணும், லைட்டிங் பார்க்கணும், இதெல்லாம் எப்படி பார்த்து ஒரு ஷாட்டில் ஓகே பண்ணிட்டானே. விஜய் சார் கூட ஒர்க் பண்ண மாஸ்டர் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஏன்னா அந்த ஆட்டோ ஓட்டி இறங்கி வரும்போதே தள்ளாடிட்டு நடந்து வந்துட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அது. நம்ம லைட்டாக சொன்னாலே போதும் விஜய்னை பிரித்து எடுத்துருவார். அந்த பஸ்ஸெல்லாம் விரட்டிட்டு ஓடி வந்தது முதல்ல மொதல் ஷாட்டில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனோம், கொஞ்சம் ஸ்பீடாக போச்சு, நான் ஓடி வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். அந்த மூச்சு வாங்குறது நிற்கிறது அப்புறம் அந்த முதுகில் அடித்த உடனே ஆனு ஒரு ரியாக்ஷன் க்யூட்டாக பண்ணியிருப்பார் விஜய் சார். வந்து அந்த ஷர்ட்டை கழட்டி ஃபைட் பண்ணுவார், அந்த ஐடியா உங்களோட தான் டேரக்டரோட தான்? அது விஜய்னு தான். அந்த கபடி போர்ஷன் வரும்போது திடீர்னு நான் ஷர்ட்டு கழட்டிட்டு வரட்டுமா அப்படி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கன்னாரு. இது இது நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது எனக்கு சரியாக வராது மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னது உண்டா விஜய் சார்? இல்லை அந்த மாதிரி சொல்லவே மாட்டார். அதெல்லாம் உடனே பண்ணா நம்ம ஒருவேளை இது அண்ணா இது கொஞ்சம் பண்ணணுமா இல்லை நான் பண்ணிடுவேன் அது அப்படிம்பாரு. கபடி பண்ணும்போது அவரே டைவ் அடித்தார். நான் சொன்னேன் வேணா ரோப் போட்டுக்கலானே அப்படின்னு சொன்னேன் அப்படின்ட்டாரு. எனக்கெல்லாம் உள்ள பயம் டப்புன்னு பண்ணிட்டாரு. எனக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் ரெடியாக உட்காந்துட்டு இருந்தேன் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். பார்த்தா நான் பண்ணிடுவேன். நமக்கு ஈஸியாக வர்ற ஒரு ஒரு விஷயம் வந்து ஸ்டண்ட்டு அப்படின்றப்போ நம்ம அதை நோக்கி நம்ம டேரக்ஷன் இப்போ கதை எழுதாமல் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட் எழுதுறதுக்கு நான் காரணம் என்ன? ஏங்க உங்களுக்கு உங்களுக்கு வேணால் ஈஸியாக வருங்க ஸ்டண்ட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆக்ஷனாக பண்ணிடுவோம் தானே கேட்குறீங்க? பண்ணிடுவோம். இல்லை நான் பூஜா மனசில் தான் கேட்டேன். ஒரு டெபியூவாக உள்ளே வராங்க. இல்லை இல்லை நீங்கள் புது பொண்ணுலாம் நினைக்காதீங்க. அது அது வந்து ஏதோ பிறந்ததுலேருந்து நடிக்கிற மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு நடிக்கும்போது பார்த்தா. ஏன்னா நான் சொல்கிறேன், இந்த படத்தில் ஒரு அப்பாவும் பெண்ணும் அழுகிற சீன் இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருமே உண்மையிலேயே ஒரு அப்பா பொண்ணை மாதிரி அழுது டோட்டல் யூனிட்டே அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கிள் இது இவ்வளோ சிரித்தா போதுமா அப்படின்னு சொல்லுவோம். அம்மா இந்த இடத்துல கண்ணில் தண்ணி வந்தால் நல்லா இருக்கணும். ஓகே அங்கிள் இந்த இடத்துல கண்ணில் தண்ணி வந்துடும் அங்கிள் அப்படின்னு சொல்லி கிளிசன்லாம் போட மாட்டா, அப்படியே அழுவா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். முதல் முறையா இயக்குனர் அவதாரம், எல்லாருமே ஸ்டண்ட் மாஸ்டரா பார்த்துருப்பாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி முதல் முறை முதல் அதாவது ஒரு முழு படத்தை இயக்குற அவதாரம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம படங்கள் பண்ணுறது நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம், பெரிய பெரிய படங்கள், ஃபைட் மாஸ்டராக ஸ்டண்ட் இயக்கம் பண்ணியிருக்கிறோம். எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய படங்கள்லாம் ஒரு 40 மினிட்ஸ் நம்ம கவரேஜ் இருக்கும். அதில் 40 மினிட்ஸ் நம்ம இயக்கின போர்ஷனும் இருக்கும். ஸோ அதனால் இயக்கத்தில் வந்து பெரிய தடுமாற்றங்கள் ஏற்படலை. ஆனால் ஒரு ஃபுல் படத்தை இயக்கணுங்கிறது வந்து நிஜமாகவே பார்த்தீங்கன்னா அதில் வெறும் ஆக்ஷன் மட்டும் இருக்கும். பட்டு ஸ்டண்ட் இயக்கிறப்போ கூட நான் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள எமோஷன்ஸ் இருக்கணும், உள்ள ஒரு அந்த ஸ்டண்ட்டுக்குள்ளே ஒரு கதை இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ இது உள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்லாம் பேசி பண்ணுறது. இப்போ இந்த படத்தை முத முதல்ல முழு படத்தையும் இருக்கும், இது உள்ள எல்லா கம்ப்ளீட் படத்தை நம்ம தான் இயக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன அட்டென்ஷன் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு நம்மளுக்கு. அது மேலே என்னை முதல் முதலாக இயக்குனராக்கி பார்க்கணுங்கிறதுல என்னை விட நம்ம இயக்குனர் விஜய் சாருக்கு வந்து பெரிய ஆசை, நீங்கள் இயக்குனர் ஆகணும், நீங்கள் வந்து டைரக்டர் ஆகணும், சீக்கிரம் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு. சும்மா அவர் கூட நம்ம இப்போ எல்லா டைரக்டரோட ஒர்க் பண்ண மாதிரி அவர் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தலைவரில் தான் அவர் எனக்கு நம்ம விஜயன்னு தான் தலைவரில் என்னை அறிமுகப்படுத்தி வச்சார் விஜய் டைரக்டர் சாருக்கு. அதுலேருந்து அப்படியே அவரோட படங்கள் எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். அப்போ சொல்லுவார் நீங்கள் ஒரு நல்ல டைரக்டர் ஆகலாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். டைரக்டர் ஆனால் என்ன மாதிரி ஜானர் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு நான் சொன்னேன், எனக்கு முழுநீள காமெடி படம் பண்ணணும் சார், ஒரு கலாட்டா கல்யாணம், ஒரு மைக்கேல் மதன காமெடி, அந்த மாதிரி அது ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓகே நான் உங்களுக்கு கதை எழுதி தரேன் அப்படி சொன்னார். கண்டிப்பாக கொடுங்க சார் நான் பண்ணுறேன், நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தது. அப்புறம் சமீபத்தில் இந்த போன ஃபஸ்ட்டு வேவ் லாக்டவுன் வந்துச்சு இல்லையா, அந்த டைமில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு சின்ன ஒரு லைன் சொன்னார். அவர் ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு அந்த லைன், சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னால் இந்த படம் இந்த லைன் நீங்கள் நம்ம ரெடி பண்ணலாம், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. அப்படி வீட்டில் வந்து யோசிச்சு பார்த்தேன், ரொம்ப நல்ல லைன் அது, சரி நம்ம ரெடி பண்ணுவோம் சார் அப்படின்னு ரெண்டு பேரும் உட்காந்து அதை ஃபுல்லாக ரெடி பண்ணோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் அது ஒரு இமோஷனல், ரெண்டு பேரும் உட்காந்து ஸ்டோரி எழுதுனீங்களா? ஆமாம் ஆமாம், உட்காந்து எழுதுனோம். எழுதினப்போ அது வந்து இல்லை, அவர் ஒரு லைன் சொன்னார், அதை வந்து நம்ம டெவலப் பண்ணி அப்படி உட்காந்து எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு அப்பா மகளுக்குமான ஒரு ஒரு இமோஷனல் ஒரு கதையாக வந்துருந்துச்சு, நல்லா வந்துருந்துச்சு. ஸோ ரெடி
டைரக்டர் ஆகலாம் நீங்க அப்படின்னு. உங்களுக்குள்ள நீங்க வந்து செட்ல நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, செட்ல வந்து ஒரு டைரக்டர் எப்படி டைரக்ஷன் அப்படின்ற அந்த கிராஃப்டை நீங்க கத்துக்கிட்டு இருக்கலாம் பார்த்து. ஆனா ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இவருக்குள்ள இருக்காரு அப்படின்னு ஏஎல் விஜய் நம்பினதுக்கு எப்படி நம்பினாரு? இல்லை இல்லை, அவர் ஏன்னா பேசிக்காக ஏஎல் விஜய் சார் ரொம்ப க்ளோஸாக இருப்போம் நாங்கள். நாங்கள் என்னென்னாச்சுன்னா, இப்போ நான் வெங்கட் பிரபு சார்ட்டை எப்படி க்ளோஸாக இருக்கணும், லிங்கிசாம் சார்ட்டு எப்படி க்ளோஸாக இருக்கணும், கௌதம் சார்ட்டை எவ்வளோ க்ளோஸாக இருக்கணும், அதே மாதிரி நான் அதை விட ஜாஸ்தி தான் விஜய் சார் கூட ரொம்ப இருக்கிறது. ஏன்னா வச்சுக்கோங்களா, பக்கத்தில் அவர் ரொம்ப ஆஃபீஸ் பக்கத்தில் டக்குன்னு போயிடுறது. படம் இல்லாத நேரங்களிலும் மற்ற விஷயங்களை பற்றினா நான் நிறைய புக்கு படிப்பேன், புக்கு படிக்கிறதுல, அதுக்கப்புறம் புக்கு படிக்கிறதுல பாயிண்ட் சொல்கிறது, நிறைய படங்கள் பார்க்குறது, ஸோ பரிமாற்றங்கள் நிறைய டக்கு டக்குன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அவருக்கு தெரியும், நீங்கள் இது பண்ணிங்கன்னு பண்ணிடுவீங்க, பண்ணுங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி தான் எழுதுங்க. மற்றபடி ஸ்கிரிப்ட் எழுதுறது அப்படிங்கிறது வந்துட்டு எப்போவுமே படத்துக்கு போகும்போது ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் ஆகும் போதுலேருந்தே இருப்பேன் நான். அந்த கதை சொல்லும் போதுலேருந்தே நம்ம இருப்போம் கூட, தெரியும் அது ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். நான் கூடவே இருந்து அது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். நம்மளால் என்ன இன்புட் கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக அதை கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். இது என்னென்னா, இன்னொன்று ஃபைட்டு எடுக்கிறப்பவே நான் கொஞ்சம் எழுதி வச்சுப்பேங்க. என்னங்கன்னா, ஃபைட் எடுக்கிறப்பவே நம்ம அங்கே போய் ஏதோ எழுத்துறோம் அப்படிங்கிறது இல்லாமல், ஒரு ஃபைட்டை பற்றி நம்ம பேசியிருக்கோம்னா அந்த ஃபைட்டை பற்றி ஒரு கிராஃப் எழுதி வச்சுக்கிட்டோன்னா, ஒரு சின்ன கிராஃப், அது நம்மளுக்கு தான் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு இருக்குது. ஆமாம், அது எழுதிக்கணும்ல. ஏன்னா இப்போது ஒரு எட்டு கேரக்டர் வருதுன்னா எட்டு கேரக்டரையும் நம்ம அங்கே போய் தடுமாறக்கூடாது அப்படிங்கிறக்காங்க நான் எழுதி வச்சுப்பேன். நம்ம எழுதி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு கிளாரிட்டி இருக்கும், ஒரு கிராஃபாக இருக்கும். ஓகே, இவர் இங்கே வந்தார், அவர் அங்கே வந்தார், அதுக்கப்புறம் திருப்பி இவர் அப்படின்னு ஒரு கிராஃப் எழுதிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது நான் எழுதி வச்சுப்பேன். அது எழுதுனதை போய் டைரக்டரை காட்டினா அவங்களுக்கு புரியாதுல்ல, என்ன ஃபைட்டை தானே எழுதிருக்கீங்க, எடுங்க மாஸ்டர் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பெரும்பாலும் நான் எழுதி வச்சுக்கிறது உண்டு. அப்படி பழக்கத்தில் மறுபடியும் இதை எழுதும்போது கூடவே இருந்து ஃபுல்லாக எழுதி அப்படியே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் பண்ணது. நமக்கு ஈஸியாக வர்ற ஒரு ஒரு விஷயம் வந்து ஸ்டண்ட்டு அப்படின்றப்போ, நம்ம அதை நோக்கி நம்ம டேரக்ஷன் இப்போ கதை எழுதாமல் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட் எழுதுறதுக்கு நான் காரணம் என்ன? ஏங்க, உங்களுக்கு வேணால் ஈஸியாக வருங்க ஸ்டண்ட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஒன்று ஒன்றும் அது நேசித்து பணத்தில் தான் வரும், அது ஈஸியாக வரும்னு சொல்லிட்டீங்களேங்க. ஸ்டண்ட்டு அப்படி இல்லை, நீங்கள் வந்து சொல்கிற கொஸ்டின் என்னென்னாச்சுன்னா, ஒரு ஆக்ஷன் படம் எடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, நான் முதல்ல என்ன சொன்னேன், ஒரு காமெடி படம் எடுக்கலான்னு. தொழில் தான் தலைவா, என்னோடய தொழில் தான் ஸ்டண்ட்டு, ஃபைட் பண்ணுறது. என்னோடய தொழில் வந்து ஃபைட் பண்ணுறது, அதுக்காக முழுக்க முழுக்க ஃபைட்லேயே இருக்கணும் அப்படிங்கிறது இல்லைல்ல, கொஞ்சம் அதை மீறி கூட நம்மளுக்கு இருக்கலாம். நம்மளுக்கு தொழிலை விட்டு இந்த பக்கம் வந்தாச்சுன்னா, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, எனக்கு ஒரு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க, நான் அவங்க கூட அவங்களுக்கு அப்பா தான், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் தான், அப்படி அப்படி தான் இருக்கிற ஒரு உலகம் தான், சின்ன உலகம் தான். ஸோ இதுக்குள்ளேயும் இருக்குதுல்ல, நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் தானே சார், நம்மளுக்கு ஸ்டண்ட் மட்டும்தான் பிடிக்கணும் இல்லை, அதனால் ஒன்றும் இல்லை. இந்த அந்த ஜேனல்லேருந்து இந்த ஜேனல், அடுத்த படம் பாருங்கள், பிச்சிடுவோம், ஆக்ஷனாக பண்ணிடுவோம், அதானே கேட்குறீங்க, பண்ணிடுவோம். சமுத்திரகணி சார், பூஜா மேம், இவங்களெல்லாம் மனசில் வச்சு எழுதின ஸ்கிரிப்டா, இல்லை எல்லாம் ஸ்கிரிப்ட்டுக்கு அப்புறம் இவங்களாம் உள்ளே வந்தாங்களா? இல்லை இல்லை, ஸ்கிரிப்ட் ஒன்ஸ் எழுதி முடித்த உடனே ஒரு அப்பா பொண்ணு அப்படிங்கிறது வந்துடுச்சு. அப்பா பொண்ணுன்னு வந்ததுக்கப்புறம் ஒரு என்ன யாரை தேடுது அப்படிங்கிறது இல்லை. எனக்கு கணியனை பர்சனலாகவே நல்ல பழக்கம் இருக்குது, நான் கணியனை கூட நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நல்ல பழக்கம் இருக்குது. ஸோ நான் கணியனை சொன்ன உடனே விஜய் சார் ஓகே சூப்பராக இருக்கும் போய் கேளுங்க அப்படின்னாரு. கணியன்ட்டு சொன்ன இந்த மாதிரி, ஏன்னா நான் ஒரு சின்ன கதை சொன்னேன், என்னடா நீயும் டைரக்டர், சரி வா கேட்போம் அப்படின்னாரு. கதை கேட்க முன்னாடி சொன்னார், கொஞ்சம் டைம் எடுக்கணும், ஒரு அஞ்சு ஆறு மாதம் ஆகும், எனக்கு கொஞ்சம் நிறைய படங்கள் இருக்குது அப்படின்னாரு. சரிண்ணே நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு சொன்னேன், பட் எனக்கு என்னமோ இமீடியேட்டாக போனால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அப்புறம் அவர் முழு கதையும் கேட்டார், கேட்டுட்டு அப்படி எந்திரிச்சார், கை கொடுத்துட்டு, டேய் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு மாதிரி எப்படி ஒரு ரெண்டு மூணு ஃபைட் வச்சுருப்பான் தம்பி, அடி பழக்கணும், நம்ம உடம்பெல்லாம் ரெடி பண்ணணும், ஜிம்முக்கு போய் ஜிம்முக்கு போய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, ஆனால் நீ என்னடா இமோஷனாக அடிச்சு நொறுக்கிட்டியடா அப்படின்னாரு. இல்லை இப்படி தானே இருக்குது ஸ்கிரிப்ட்டு, நீங்கள் சொல்லுங்கள் நான், சரி நான் சொல்கிறேன்டா நீ போ அப்படின்ட்டாரு. இப்போ நானும் வந்துட்டேன் வீட்டுக்கு, வரும்போது உடனே ஃபோன் பண்ணிட்டேன், நீ எப்போ ஷூட்டிங் போகலான்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் நீங்கள் சொன்னால் பத்து நாளில் போயிடுவேன் அப்படின்னா, சரி ஒரு பதினஞ்சு நாள் தள்ளி வச்சுக்கோ போயிடலாம் அப்படின்னாரு. எனக்கும் ப்ரெப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு நாளில் போயிடலான்னு சொல்லி இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ விஜய் சார்கிட்ட வந்து சொன்னேன், சார் இந்த மாதிரி கனி என்ன ஓகேன்றாரு அப்படின்னா, அப்போ பொண்ணு யார் அப்படின்னு தேடும்போது அவர் சொன்னார், சாய் பள்ளியோட தங்கச்சி உங்களுக்கு பூஜா தெரியும் தானே, தெரியும் சார் அப்படின்னு. அந்த பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் அப்படி யோசிச்சு அப்போ சொன்னேன், நீங்கள் போய் பாருங்கள், பார்த்து பேசுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே மாஸ்டர்னு சொன்னார். அப்புறம் நான் அங்கே போனேன், அங்கே போய் அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு கதை சொன்னேன். கதை சொன்னோடனே அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. அப்போ அந்த பொண்ணு கேட்டுச்சு, நான் என்ன எப்படி நடிக்க போகிறேன்னு தெரியல மாஸ்டர், நீ ஒன்றும் நடிக்க வேண்டாமா, அப்படி பொண்ணாக வந்து வாழ்ந்துட்டு போயிருந்தேன் கதையில் அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணும் அதுக்காக நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்து, கலைநாணி மேம்கிட்ட போய் ட்ரைனிங்லாம் எடுத்து, ஃபுல் ஸ்கிரிப்டை வச்சு ஃபுல்லாக அதுக்கு இதெல்லாம் எடுத்து, அதுக்கப்புறம் வந்துச்சு, அற்புதமாக நடிக்க ஆரம்பிச்சிச்சு, அற்புதமாக நடிக்க ஆரம்பிச்சு. இப்படி தான் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்தாங்க. பட் இது இல்லாமல் இந்த கதைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு எலமெண்ட் வேணுமே அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் அது உள்ளே சேர்த்துருந்தேன் நாங்கள்.
அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு லேடியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசுகிறப்ப தான் விஜய் சார் சொன்னார், ரீமா கலிங்கல்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்கிறாங்க, அவங்க சூப்பராக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க, நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க. அப்போ ரீமா கலிங்கல் மேடம் ஸ்கிரிப்ட் அனுப்புங்க நான் படிச்சுட்டு சொல்லணுனாங்க. எனக்கு ஒரே ஷாக்காக இருந்துச்சு, என்னது இது ஸ்கிரிப்ட் எப்படி படிப்பாங்க, ஹீரோயின்ஸ்லாம் அவ்வளோ படிக்க மாட்டாங்க தானே, நம்ம சொன்னால் போதும் அப்படி. அப்புறம் அவங்க சொன்னாங்க ஸ்கிரிப்ட் அனுப்புங்க நான் படிச்சுட்டு ஓகே தானே, படித்த உடனே ஓகே சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இயக்குனராக நீங்கள் இப்போ ஒரு சில இயக்குனர்கள்லாம் வந்து நடிகர்களுக்கு வந்து நடித்து காட்டுவாங்க இந்த சீன் இப்படி இருக்கணும், எமோஷன் இப்படி இருக்கணும்ன்ட்டு, நீங்கள் எப்படி? எதிராளியை வச்சு தாங்க, ஒருவேளை அவங்களுக்கு நடிக்க தெரியலைன்னா நம்ம நடித்து காட்டலாம். நல்லா நடிக்கிறவங்களாம் வந்துட்டாங்க, எனக்கு கணியனை சொல்லவே வேண்டாம். பூஜா வந்து அற்புதமாக நடிச்சுது, ரீமா கலிங்கர் மேடம் பெரிய ஆக்ட்ரஸ், அவங்க சும்மா சொன்னாலே போதும் அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சி அப்படி கற்பூர மாதிரி. நான் பூஜாவை மனசில் தான் கேட்டேன், ஒரு டெபியூவாக உள்ளே வராங்க. இல்லை இல்லை, நீங்கள் புது பொண்ணுலாம் நினைக்காதீங்க, அது அது வந்து ஏதோ பிறந்ததுலேருந்து நடிக்கிற மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு நடிக்கும்போது பார்த்தா. ஏன்னா நான் சொல்கிறேன், இந்த படத்தில் ஒரு அப்பாவும் பெண்ணும் அழுகிற சீன் இருந்துச்சு, அவங்க ரெண்டு பேருமே உண்மையிலே ஒரு அப்பா பொண்ணாக மாறி அழுது டோட்டல் யூனிட்டாக அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. நானும் இமோட் ஆகிட்டேன், நானும் அவ்வளோ சீக்கிரத்தில் அழுகிற கேரக்டரே கிடையாதுங்க, நம்மளே அளவு வச்சு விட்டுறேன். இது அது வந்து அதில் இருந்த அந்த ரியாலிட்டி அவ்வளோ ரியலாக நடிச்சு கொடுத்தாங்க. இதுதான் இப்படின்னு பார்த்தா இந்த பூஜா பொண்ணு சின்ன வயசு கேரக்டர் ஒன்று நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம், நம்ம கொட்டாச்சியோட பொண்ணு நம்ம மானசவி, பேபி மானசவின்னு. அப்பா என்ன நடிப்பு, 8 வயசில் என்ன நடிப்பு, என்ன திறமை அந்த பொண்ணுக்குள்ளே, மனசு கண்ணுக்குள்ளே எனக்கு ரொம்ப நாளாக அது இது எப்படி, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு. ஏன்னா 8 வயசில் கேமராமேன்கிட்ட திரும்பி சொல்லலாம், அங்கிள் இந்த இடத்துல இருந்தால் ஓகேவா, திரும்பினா ஓகேவா, இந்த இடத்துல டர்ன் பண்ணட்டுமா, இதுதான் ஃபோக்கஸ் மார்க்குங்கள்னு ஃபோக்கஸ் பிள்ளர்கிட்ட சொல்லும், ஓகேங்களா, எங்ககிட்ட சொல்லும், அங்கிள் இது இவ்வளோ சிரிச்சா போதுமா அப்படின்னு சொல்லும். அம்மா இந்த இடத்துல கண்ணில் தண்ணி வந்தால் நல்லாயிருக்குண்ணா, ஓகே அங்கிள் இந்த இடத்துல கண்ணில் தண்ணி வந்துடும் அங்கிள் அப்படின்னு சொல்லி கிளிசன்லாம் போட மாட்டா, அப்படியே அழுவா. ஷாக்கு எனக்கு, எனக்கு இந்த இது புரியவே இல்லை, இது எப்படி உள்ளே வந்துச்சு அந்த பொண்ணு. டப்பிங் பேசும்போது பார்த்திங்கன்னா நம்ம ராஜாராணி பாண்டியன் இருக்கார்ல, அவர் வந்து ஃபீல் பண்ணி ஏய் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தலைமையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். ஏன்னா அவ்வளோ டேலண்ட் பா, என்ன டேலண்ட் கொட்டி கிடக்குது, அப்படியே கண்ணில் தண்ணி வர வச்சுட்டேன் அந்த பொண்ணை. கூப்பிட்டு வச்சு கேட்டேன், உனக்கு எப்படி அழுக சொன்னால் உடனே அழுகிற அப்படின்னு, இல்லை எனக்கு நடந்த பேட் திங்ஸ் எல்லாம் நினச்சி பண்ணியா, 8 வயசில் உனக்கு என்ன பேட் திங்ஸ் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். பட் உண்மையிலே காட் கிஃப்ட் அதெல்லாம். அப்பா பொண்ணு இந்த ஒரு இதை சார்ந்த படங்கள் தமிழ் சினிமாவில் நிறையா வந்திருக்கு. ரீசெண்டாக கூட தங்க மீன்கள் வந்திருக்கு, அஜித் சாரோட எண்ணெய் எறிந்தால், விஸ்வாசம், இந்த மாதிரி நிறையா படங்கள் வந்திருக்கு. அப்போது இதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும். ஏன்னா சமுத்திரகணி சார் கூட அப்பாவாக சில படங்கள் நடிச்சிருக்காரு, அப்பா படம் நடிச்சிருக்காரு, இந்த மாதிரிலாம் படம் இருக்கும்போது இதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டணும், ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் அப்படின்றதுல நீங்கள் என்ன எவ்வளோ முயற்சி சார்? அப்படிலாம் ஒன்று யூனிக்னஸ் இருக்கணும்னு நம்ம யோசிக்கவே இல்லை சார். அப்பா பொண்ணு, உங்கள் அப்பா உங்களுக்கு, ஏன் அப்பா எனக்கு, கரெக்டு தானே? எனக்கு என்ன நடந்திருக்கும், ஒவ்வொரு அப்பாவும் ஒரு டிஃப்ரெண்ட் தானே சார், அவ்வளோதான். யூனிக் பண்ணணும், இந்த அப்பா இப்படி அப்படி என்னென்னா, தான் மண்ணையும் தான் பொண்ணையும் நேசிக்கிற ஒரு அற்புதமான விவசாயி அவர், அவ்வளோதான். தான் மண்ணையும் தான் பொண்ணையும் மட்டுமே நேசிக்கிற ஒரு அற்புதமான விவசாயி அவர், அவ்வளோ அற்புதமான ஒரு விவசாயி. வெளி உலகங்களில் சோசியல் மீடியா என்னென்னு தெரியாத ஒரு விவசாயி, அவங்களுக்கு ஒரு சின்ன சின்னதாக நடக்கிற ஒரு சிக்கல்கள், அதை எப்படி அவங்க சால்வ் பண்ணிக்கிறாங்க, அது எப்படி வெளியே வரணும், இதுதான் ஒரு அந்த படத்தினுடைய நோக்கமாக இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும்ல, தயவு தான் அப்போல்லாம் ஒன்றும் யோசிக்கல, தலைவர் யோசிச்சோ எழுதுனா பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் கையில் எடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறது அப்படின்றது அது வந்து ஒரு பேசு பொருளாக மாறும், அதிலே அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு ஒரு படைப்பாளியோட கடமை. அப்படி ஏதாவது உங்களுக்கு இதை முழுசாக சொல்ல முடியலையே அப்படின்னு ஏதாவது ஒரு தருணம் இருந்ததா? இந்த மாதிரி எடுக்கலையே, சமூக சர்ச்சைகள்னு ஒன்றுமே இல்லை. நான் ட்ரெய்லரில் பார்த்த வரைக்கும் நீட் வருது, நம்ம நீட்டு எக்ஸாம் வந்து சட்டமாக இருக்குது, அவருக்கு தெரியாது பாவம். அதான் நான் சொன்னேன்ல, மண்ணை தான் விவசாயத்தையும் தான் பொண்ணையும் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறவருக்கு வந்து நீட்டுனா என்னென்னு தெரியாது. அப்போ ஒருத்தர் பேசுவார், நீங்கள் படம் மகிழ்ச்சியில் அது புரியும், அதுக்கு சம்மந்தப்படாத ஒரு காட்சிகள் தான் அது. என்னென்ன நீட்டுனா என்னையாது அப்படின்னு அவர் கேட்பார், அவ்வளோதானே ஒழிய. அவர் ஒருத்தர் சொல்லுவார், நீட்டுனா இந்த மாதிரி படித்து முடித்தாலும் ஒரு எக்ஸாம் இருக்குது, அது எழுதணும், அப்படியா, அப்போ இதை முதலே படிச்சிருக்காங்க, ஒரு ஒரு இன்னசென்ட் கேரக்டர், அவ்வளோ. ஸோ நீட்டை பற்றின ஒரு கதை கிடையாது. சமுத்திரகணி சாரை வந்து எல்லாருமே வந்து அவர் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ரொம்ப நல்லவராக நடிச்சிருப்பார், அப்படியே எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோலில் நடிச்சிருப்பார். ஒரு சில படங்கள் மட்டும்தான் அந்த ஒரு குணச்சித்திர நடிகராக நடிச்சிருப்பார். அப்படின்றப்போ அவர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? நான் ட்ரெய்லரில் பார்க்கும்போதே அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, அழுகிறது அழுகிற சீன் அந்த மாதிரிலாம், குழந்தையை தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சுருப்பீங்க, எப்படி இருந்தது அவர்? இல்லை அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாங்க. அதான் எனக்கு ரீமா கலைஞர் மேடம் கூட அந்த படத்தை பார்த்துட்டு, படத்தில் வந்துட்டு ஒரு போர்ஷன் பார்த்துட்டு, இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ரியாக்ஷன் இவர் எப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, சமுத்திரகணியனை வந்து இந்த படத்தில் எனக்கு வெறும் நடிகராக மட்டும் இல்லைங்க, உண்மையாகவே ஒரு அப்பாவை வாழ்ந்தார். அவர் சொல்லுவார், டேய்
வா அப்பான்னு கூப்பிடும்போது எனக்கு அடிவேரெலாம் கலங்குதுடா அப்படின்னு. அந்த பொண்ணு அப்போ எனக்கு பர்சனலாகவே நானும் சமுத்திரக்கணி இந்த ஃபேமிலியெல்லாம் ஒன்றா வாழ்ந்தவங்க, அப்படி பக்கத்தில் பக்கத்தில் இருந்து நான் பேச்சுலராக இருந்த காலத்துலேருந்தே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அவங்க குடும்பம் எனக்கு தெரியும், அவருக்கு பொண்ணு பையன் இருக்கிறாங்க அது எல்லாமே தெரியும். அவங்க பையன் கூட டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஸோ சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், கூடிய சீக்கிரத்தில் பெரிய டைரக்டராக ஆகணும். இப்போ அவங்க பொண்ணுலாம் தெரியும் போது எனக்கு சமுத்திரக்கணியனை அந்த ஸ்க்ரீனில் பார்க்கறதுல ஒரு நடிகராகவே தெரியல எனக்கு. அவர் உண்மையாலே ஒரு அப்போ ஒரு இடத்துல அழுகிற சீனில் எனக்கு கண்ணில் முண்டிட்டு வந்துருச்சு. அவர் பொண்ணை நினச்சி அழுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஐயோ நம்ம வீட்டு பாப்பாவாச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு பதட்டம் தான் வந்துச்சு. ஒளிய பர்ஃபார்மன்ஸுன்னு நாங்கள் சொல்லவே முடியாது சார். அது உண்மையிலே வாழ்ந்தாங்க அவங்கெல்லாம். சாம்சியர் சார் பற்றி சொல்லுங்கள். இது என்னென்ன சார், நம்மளுக்கு இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம் ஃபுல்லாக, சாங்கு எடுத்துட்டோம், சாங்களுக்கான மாண்டேஜஸ் எல்லாமே விஷுவல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் சாம்சியர் சார் நாங்கள் போய் சந்தித்தோம். சந்தித்த உடனே அவர் படம் பார்த்துட்டு என்னங்க இப்படி ஒரு படம் எடுத்து வச்சுருக்கீங்க, சூப்பர் பண்ணிடும் அப்படின்னாரு. ஏன் சொல்கிறேன்னா, சாம்சியர் சார்கிட்ட ஒரே ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, கைதிங்கிற ஒரு பெரிய ஆக்ஷன் படத்துக்கு உள்ள ஒரு 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 மெல்லிய ஒரு ஒரு டச்சு கொடுத்துருந்தார் பாருங்க. அது வந்து பெரிய தொடுதல். நம்மளுக்கு என்ன தான் அவங்க என்ன தான் மாஸ் ஃபிலிம் பண்ணாலும் இந்த மாதிரி தொடுதல் இடத்த சில பேர் தான் தொட முடியும். அந்த மாதிரி அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்த்த உடனே டியூன் போட்டு கொடுத்தாரு, அழகாக விட்டுச்சு. நீங்கள் இப்போ மோஷன் போஸ்டரில் பார்த்துருப்பீங்களா, அப்படி நெஞ்ச தொட்டுச்சு. எல்லாம் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார், அண்ணா என்னென்னா இப்படி அப்படியே ஒரு குரலே வந்து அம்மா என்னென்னா இப்படி ஒரு மியூசிக் போட்டு என்ன கொண்டுட்டிங்களேண்ணா, அந்த மூணாவது சீல் வரும்போது உடஞ்சிட்டேன்னு லிங்குசாமி சார் அதை பார்த்து சொன்னார். என்னங்க பண்ணி வச்சுருக்கீங்க மாஸ்டர், ஒரே ஷார்ட்டில் கதை ஃபுல்லாக சொல்லிட்டீங்களே, அதே அந்த பேக்ரவுண்டில் வர அந்த மியூசிக் அப்பா பாப்பா அப்படின்னு சொன்னார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன சார், அந்த படத்தை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அவர் பண்ண விஷயம். படத்தை யார் யாரெல்லாம் என்னந்த யார் யார்ட்டெல்லாம் காமிச்சிங்க, என்னென்ன அப்ரிஷியேஷன் உங்களுக்கு வந்துச்சு? இல்லை படத்தை வெளியே யார்கிட்டையுமே காட்டலை சார். ஃபஸ்ட்டு படம் எடுத்து முடித்த உடனே பிரவீன் சார் எடிட் பண்ணி கொடுத்தாரு கம்ப்ளீட்டாக. அவர் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஜீனியஸ் எடிட்டர். எடிட் பண்ணி கொடுத்த உடனே பார்த்தேன். பார்த்த உடனே முதல்ல விஜய் சார், ஏல் விஜய் சார் தான் காட்டணும் அப்படின்னு. ஏன்னா முதல்ல அவர் கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் நான் சொன்னேன், சார் நான் எடிட் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் பாருங்கள், அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி அப்படி கொண்டு போய் காட்டினேன். படத்தை ஃபுல்லாக பார்த்தார். கிளைமாக்ஸில் அப்படி கண்ணில் தண்ணியோடு எந்திரிச்சார். எந்திரிச்சு கட்டி பிடிச்சிட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என்னால் கூட இந்த படத்தை இப்படி எடுக்க முடியாது மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அப்படி கண்ணில் தண்ணியோடு சொன்னார். எனக்கு அப்படியே மெல்ட் ஆகிட்டேன் நான். என்னன்னா அவர் இவ்வளோ பெரிய டைரக்டர் இல்லைங்களா, இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக பேன் இண்டியா டைரக்டர் அவர். அவர் அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப நெஞ்சுக்குள்ள பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. சென்சாரில் சென்சார் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். சென்சாரில் ஒன்றுமே இல்லை சார். போன உடனே அவங்க பார்த்தாங்க, ரொம்ப அற்புதமான இமோஷனல் படம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் படத்தில் பக்கத்தில் பயங்கரமாக இருக்கிறீங்க, கட்டலாம் அவ்வளோ இல்லை சார். ஒன்றுமே இல்லை, கட்டலாம் இல்லை, கட் பண்ணுற லெவலில் ஒன்றுமே இல்லை சார். அடுத்ததா இந்த படத்தை தாண்டி மாஸ்டராக ஸ்டண்ட் மாஸ்டராக மாநாடு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இல்லை மாநாடு படம் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெருசாக பேசப்படுறதுக்கு நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான் சார், வெங்கட் பிரபு சார் மட்டும்தான் காரணம். ஏன்னா அவரோட ரைட்டிங் அப்படி இருந்துச்சு. இவ்வளோ அற்புதமான ஒரு ரைட்டிங்க்கு நாங்கள்லாம் சின்ன சின்னதாக சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம், அவ்வளோதான். எங்கள் சைடாக இருக்கட்டும், எடிட்டிங் சைடாக இருக்கட்டும், மியூசிக் சைடாக இருக்கட்டும், எல்லாருமே கேமராமேனாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், காஸ்ட்யூம் டிசைனராக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்தது யாருன்னா எஸ்டிஆர். அவர் வந்து அந்த படத்துக்காக உடம்பெல்லாம் இழைச்சிட்டு வந்து சும்மா தூள் பண்ணலாம் வாங்க அப்படின்னு இறங்கி நின்னது. அதை தாங்கி பிடிச்ச ப்ரொடியூசர் சார், அதுக்கு ஆப்போசிட்டாக நின்ன எஜே சூர்யா சார், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆனால் என்னென்னச்சுனா நான் வந்து பர்சனலாக எனக்கு நான் ரெகுலராக பார்க்குற வெங்கட் பிரபு இந்த படத்தில் மிஸ் பண்ணேன். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் ஸ்பாட் இல்லை, எப்போவுமே ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு மனுஷன், கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தார் இந்த படத்தில், ரொம்ப ப்ரெஷர்லேயே இருந்துருந்தார். அந்த ஒரு இது தான் கொஞ்சம் மிஸ் பண்ணேன். என்னடா இது, இந்த குழந்தை வந்து எப்போ படத்துக்கு நிறைய ப்ரெஷர் வந்து, ஆமாம் படத்துக்கு நிறைய ப்ரெஷர் இல்லை, அந்த லூப்பு சுற்றிக்கிட்டே கிடக்குது அவர் மைண்டுக்குள்ளே, அதனால் ஒரு சின்ன ப்ரெஷர்லேயே இருந்துக்கிட்டு இருந்தார். அது ஒன்று தான் நான் என்னோடய ஃபீலாக இருந்துச்சு. மற்ற எல்லா படத்துலையும் செம்ம ஜாலியாக கூலாக வேலை பார்க்குற ஆள், இதில் கொஞ்சம் ப்ரெஷராக இருந்துச்சு, அது மட்டும்தான் மனசு கஷ்டம், மற்றபடி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சிம்பு சார் உங்கள் ஏதாச்சும் உங்களோட அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, ஏதாவது நிறைய டேக் வாங்கினாரா அவங்களோட? சாச்சா டேக் வாங்குற பழக்கம்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. அவர் வந்த அதை நான் சொல்லியிருக்கேன் சார், நான் வினய் தாண்டி வருவாயில் வந்து உண்மையே சொல்லியிருக்கேன், நான் உண்மையாக இந்த இன்டர்வியூ எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன், அவர்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். அவர் அங்கே நின்னார், ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 100 அடி டிஸ்டன்ஸில் நின்று சும்மா அப்படி நின்று ஏதோ ஃப்ரெண்டுக்கிட்டே ஏதோ பேசிக்கிட்டு இருந்தார். நான் இங்கே கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டேன். சாரை வந்து ஒருத்தர் பார்த்து, அதான் ஃபஸ்ட்டு படம் எனக்கு பெரிய இதெல்லாம் இல்லை, அவர்கிட்ட பழக்கமே இல்லை, கௌதம் சார் மூலமாக அதான் ஃபஸ்ட்டு படம். அப்போ வந்து கோரியோகிராஃபர்னா அவர் அங்கேருந்து வந்தார், வந்துட்டு அப்படி பார்த்தாரு. என் பசங்கிட்ட சொன்னால் அவர் சாருக்கு ஒருத்தர் கோச்சிங் கொடுத்துருங்கடா, ரிகர்சல் பார்த்துருங்க அப்படின்னு. இல்லை மாஸ்டர் டேக் போகலாம் அப்படின்னாரு. அப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், ஆமாம் இவர் பெரிய இவர், உண்மைதான் அது, நான் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், பெரிய இவர், வந்த உடனே டேக் போனால் ஓகே ஆயிருமா பார்ப்போம். ஆ சரி ஓகே
அப்படித்தான் நினச்சிட்டு போனேன். ஆனால் என்னை வந்து மெய்சில் இருக்க வச்சார், என்னை லவ் பண்ண வச்சார், என்னை ஃபால் பண்ண வச்சார். அதான் அந்த வினய தாண்டி ஒரு வேலை சொல்கிற டைலாக் தான், வந்து அடித்த அடியில் நான் கதி கலங்கி போயிட்டேன். அந்த பொண்ணு நினச்சி அந்த மாதிரி நான் கதி கலங்கி போயிட்டேன். நான் மனுஷன் 100 அடி தூரத்துலேருந்து ஒரு ஃபைட்டு கம்போசிங் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு இப்போ எப்படினாலும் ஒரு 8 ஸ்ட்ரோக் இருக்கும், இப்போ 2-5 கிக் இருக்கும், 4 மிஸ் இருக்கும், இவ்வளோ இருக்குது. இதில் கேமரா பார்க்கணும், லைட்டிங் பார்க்கணும், இதெல்லாம் எப்படி பார்த்து ஒரு ஷாட்டில் ஓகே பண்ணிட்டானே, என்ன இது? எனக்கு ஒரு ஷாக். இதை நான் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், இப்படி ஒரு ஷாக்கு பார்த்துட்டு ஓடி வந்து அப்ரிசியேட் பண்ணேன். இதுதான் என்னோடய முதல் சந்திப்பு, இப்படி ஒரு மனுஷன் அப்படிங்கிற ஒரு, அது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. மாநாடு ஃபைட்லாம் அப்படி தான், அதான் சொன்னேன்ல சார், அந்த கதையை கேட்டுட்டு அவர் தனக்கு தன்னைத்தானே வருத்தி எவ்வளவோ வருத்தங்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் அதெல்லாம் தாங்கி அப்படி வந்து நின்னார். நான் ரெடி, நீ என்னை வச்சு என்ன செய்ய முடியும், சைடாக பார்க்கலாம் அப்படின்னு நின்னார். ஸோ நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒரு பிறவி நடிகன் உண்மையில தான், அது வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா சில பேர் தான் அப்படி கேமரா வச்சுட்டு, மாநாடு படத்தில் விட எனக்கு நிறைய அனுபவங்கள். கௌதம் சார்ட்ட கேமரா இப்படி வச்சுட்டு பின்னாடி இருந்து கௌதம் சார் சொல்லிக்கிட்டே இருப்பார், இவர் நடிச்சுக்கிட்டே இருப்பார். 5 பக்கம், 6 பக்கம், 7 பக்கம், 8 பக்கம் பார்த்து கௌதம் சார் சொல்லிக்கிட்டே இருப்பார். அழகாக நீங்கள் இந்த திரும்ப நீங்கள் இதை பார்த்துட்டு இந்த டைலாக் சொன்னீங்க, பேசிக்கிட்டே இருப்பார். ஃபுல்லாக பேசி முடிச்சுருந்தா கட்டு சொல்லுவாங்க, அந்த லெவல் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் ஒன்மோருங்கிற பேச்செல்லாம் நீங்கள் வர வேண்டாம். விஜய் சார் கூட ஒர்க் பண்ண மாஸ்டர் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஏன்னா அந்த படத்தில் நான் கேட்குறது அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த பாட்டுக்கு முன்னாடி ட்ரெயினில் நடக்கிறோம், ட்ரெயினில் நடக்கிற ஒரு ஃபைட்டு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா அவர் வந்து அந்த ஆட்டோ ஓட்டி இறங்கி வரும்போதே தள்ளாடிட்டு நடந்து வந்துட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அது. இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சார் கூட இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. நம்ம பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவர் அழகாக அந்த கிராஃப் பண்ணி வச்சுருந்தார் சார். மாஸ்டர் ஃபஸ்ட்டு ஆட்டோவில் தான் இன்ட்ரடக்ஷன் ஆகுது, இங்கேருந்து நம்ம ஒரு பஸ்ஸுக்குள்ளே ஒரு சின்ன ஃபைட் பண்ணுறோம், பஸ்ஸுக்குள்ளேருந்து அந்த பசங்க தப்பிச்சு போகிறாங்க, ட்ரெயினுக்குள்ளே போகிறோம், ட்ரெயினுக்குள்ளே போய் ஒரு ஃபைட் பண்ணுறோம், ட்ரெயின்லேருந்து எஸ்கேப் போகிறாங்க, இங்கே பிடிச்சிக்கிறாரு அப்படிங்கிறது தான் அவர் அழகாக எழுதி வச்சுருந்தார் அதில். இப்போ நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் போதில்ல, நம்ம லைட்டாக சொன்னாலே போதும் விஜயனை பிரித்து எடுத்துருவார். நம்ம ஒரு கேமரா வச்சோன்னா விஜயனை பிச்சிருவார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுலாம் பார்த்தீங்கன்னா மாஸ், அதெல்லாம் வேறு லெவலு. அதுதான் சொல்கிறேன்ல, அது அந்த ஓடி வர்றதாகட்டும், ஓடி வர்றதெல்லாம் ஃபுல் த்ராட்டல். அந்த பஸ்ஸெல்லாம் விரட்டிட்டு ஓடி வந்தது, முதல்ல முதல் ஷாட்டில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனோம், கொஞ்சம் ஸ்பீடாக போக சொல்லணும், ஓடி வந்துடும் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த ஓடி வரும்போது நம்ம பாடி லாங்குவேஜ் மாறும் அப்படிங்கிறதுக்கு அவரே சொல்லி தான் ஃபுல்லாக ஓடினார். ஃபுல்லாக ஒரு 100 அடி தூரம் ஓடி ஓடி வந்து பஸ்ஸில் ஏறி அந்த மூச்சு வாங்குறது நிற்கிறது, அப்புறம் அந்த முதுகில் அடித்த உடனே ஆனு ஒரு ரியாக்ஷன் க்யூட்டாக பண்ணியிருப்பார். ஆக்சுவலி இதெல்லாம் அவர் தான் பண்ணுவார், நம்ம அதை சொல்லவே வேண்டாம். இதெல்லாம் அவராக பண்ணது. ஆமாம்மா, அதை டப்புன்னு அடித்த உடனே ஆனு ரியாக்ஷன் நாங்கள் வேறு மாதிரி பண்ணுவோம்ல, ஃபைட்டர்ஸாக இருக்கும்போது நம்ம வேறு பண்ணுவோம். அவர் பார்த்தா க்யூட்டாக அந்த ஆடியன்ஸுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த ரியாக்ஷன் பேசப்படுது. அந்த அந்த பாட்டிலில் தூக்கி போடும் போது அந்த கதவு ஸ்டாப் ஆகும், அதெல்லாம் உங்களோட ரைட்டிங்கா? இல்லை இல்லை, அது லோகேஷ் சார் சொன்னார். இந்த மாதிரி ஏன்னா கையில் இருக்கிற ஃபேக்ஸை தூக்கி போடலாம், தூக்கி போட்டு அது போய் லாக் ஆகட்டும் அப்படின்னு சொன்னார். அடுத்து அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு, ஒரு இறைச்சி கூடமில் நடக்கிற மாதிரி ஃப்ளைட், அது வந்து லோகேஷோட ரைட்டிங் தான் அது தெரியும். பட் ஆனால் அதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள், எப்படின்னா ரெண்டு பேரும் ஒரு ஈக்குவலான என்னாச்சுன்னா சார், அந்த கேரக்டரே அப்படி அமைச்சிட்டாங்க சார். ரெண்டு கேரக்டர் இப்போ இப்படி தான் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டு, அதுவும் நடிக்கிறதும் விஜய் சாரும் விஜய் சேதுபதி சாரும். ஸோ இதை எப்படி கோரியோகிராஃப் பண்ணணும் அப்படிங்கிறது அப்போ நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ நாங்கள் ரெண்டு பேரும் நானும் லோகேஷ் சார் தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் சொன்னேன், சார் நம்ம கையில் கடா போட்டிருக்காரு, ஸோ இந்த பஞ்சு வரும்போது இதை வச்சு பண்ணலாம் சார் அப்படின்னு நம்ம பேசுகிறப்போ அவரும் ஓகே சூப்பர், இந்த பஞ்சை முதல்ல டிசைன் பண்ணிட்டோம், முதல்ல பஞ்சு டிசைன் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அந்த இது வச்சு அடிக்கலாம்னு சொன்னோடனே சூப்பராக இருக்கும், படம் முழுக்க முன்னாடியே வரும் அந்த கடா ஓட்டு அடிக்கிறது, அதை அதை அடிக்கிறது. ஸோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே அது அது ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிப்போச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறதெல்லாம் கோரியோகிராஃப் பண்ண அப்படியே வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பாடுறதுலாம் அவரே எழுதி வச்சுருந்தார் நம்ம லோகேஷ் சார். ஏ சார் இப்படி ஒன்று பாடுவார், அவர் அந்த பக்கம் பாடுவார், இல்லை நம்ம ஆக்ஷன் கோரியோகிராஃப் ஃபுல்லாக நம்ம சைட்லேருந்து எல்லாத்தையும் பண்ணாலே. அதான் சார் என்னென்னா கிளாரிட்டியாக எழுதி இருக்கும்போது நம்ம இன்னும் ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. இப்போ நம்மளுக்கு என்னென்னா மாஸ்டர் ஃபைட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று போகும்ல, இங்கே லோகேஷ் சார்லாம் நீட்டாக எழுதி வச்சுருந்தார் சொன்னோம் அதை அப்படியே. அதை தாண்டி விஜய் சார் வந்து அந்த ஷர்ட்டை கழட்டி ஃபைட் பண்ணுவார், அந்த ஐடியா உங்களோட தான் டேரக்டரோட தான்? அது விஜய்னு தான். அந்த கபடி போர்ஷன் வரும்போது திடீர்னு நான் ஷர்ட்டு கழட்டிட்டு வரட்டுமா, அப்படி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கன்னாரு. ஏன்னா அவர் நல்ல ஃபிட்டாக இருக்கார், வர வர சின்ன பையனாகவே ஆகிட்டு இருக்காரு. அப்போ அவர் தான் கேட்டார், ஷர்ட்டு கழட்டிட்டு வரேன் பாருங்க அப்படின்னாரு. அப்படி சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணலாமே அப்படின்னு சொல்லலாம். அப்போ லோகேஷ் சார்னா இமீடியட்டாக டிசைட் பண்ணுங்க, ஓ சூப்பராக இருக்கு பண்ணலாம் அப்படின்னு. அப்படி தான் கிளைமேக்ஸ்லையும் அதே மாதிரி ஒரு சட்டை கழட்டிட்டு. ஆமாம், கிளைமேக்ஸில் சட்டை கழட்டி பண்ணணுங்கிறது லோகேஷ் சார் முன்னாடியே சொல்லி வச்சிருந்திருக்காரு, முன்னாடியே சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்லுவீங்களா, சார் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிட் ஆகிட்டு வாங்க கொஞ்சம்? அவர் ஆல்ரெடி ஃபிட்டுங்க, இதுக்கப்புறம் என்ன ஃபிட்டாக சொல்கிறது அவர்?
ஆல்ரெடி பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகி ஏன்னா நீங்கள் தான் பார்த்துக்கிட்டீங்களே, நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து அவரும் இல்லை, அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பண்ணுவாரா? இல்லை கண்டிப்பாக ஹோம் ஒர்க் இருக்குங்க. ஐயா அவர் அவர் வந்து ஹோம் ஒர்க் இல்லாமல் இருக்கவே இருக்கு. எல்லா விஷயத்தையும் அவர் ஹோம் ஒர்க் பண்ணுவார். ஒரு டைலாக் ஆகட்டும், சாங் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், மூமெண்ட் ஆகட்டும், இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனாலும் அவர் ஹோம் ஒர்க் பயங்கர ஹோம் ஒர்க். அது யாருமே அவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு ஷார்ட்டை முடிச்சு எடுத்து பின்னிடுவார் அவர். அந்த ஹோம் ஒர்க் அவர் இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இது இது நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதை எனக்கு சரியாக வராது மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னது உண்டா விஜய் சார்? இல்லை அந்த மாதிரி சொல்லவே மாட்டார். என்ன வந்தாலும் ரிஸ்க் எடுத்து பண்ணி இல்லை அதெல்லாம் உடனே பண்ணா நம்ம ஒருவேளை இது அண்ணா இது கொஞ்சம் பண்ணணுமா அப்படிம்பாரு. இல்லை நான் பண்ணிடுவேன் அது அப்படிம்பாரு. பிரிட்டோ சார் சொன்னார், ஸ்டேஜில் சொன்னார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, கபடி பண்ணும்போது அவரே டைவ் அடித்தார். நான் சொன்னேன் வேணா ரூப் போட்டுக்கலானே அப்படின்னு சொன்னேன் அப்படின்ட்டார். எனக்கெல்லாம் உள்ள பயம், ஏன்னா நம்ம நம்ம குட்டிக்கரன் அடிக்கிங்கிறது ஈஸியாக இருக்கலாம் சார், கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோ பெரிய ஸ்டார் அவ்வளோ பெரிய ஹீரோ டப்புன்னு பண்ணிட்டார். எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. நான் ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன், எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா நான் பண்ணிடுவேன் பண்ணுறேன் பாரு. அது என்ன சொல்லிட்டாருனா, நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன நீ தான் பண்ணுவியா இல்லைண்ணா நீங்கள் பாருங்கள் இல்லைன்னா நம்ம மாற்றிக்கலாம்னு அப்படின்னு சொன்னேன். பண்ணுறேன் அப்படின்னாரு. இதே தான் சொன்னேன், இதே பாடி இதே தான். அவர் அவர் ரொம்ப கூலாக தான் பேசுவார். நம்ம இதெல்லாம் இருக்காது, அதட்டதெல்லாம் இருக்காது. ம், நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அண்ணே நான் வேணால் கேபிள் இதெல்லாம் பண்ணுறேன் 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 பண்ணுறேன்னா எனக்கு உள்ள பயம் நடக்குது. கிடுக்கு நீ எப்படி பண்ணுறது இருக்கும் ரிகல்சர் பண்ணல, பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். நான் பண்ணிடுறேன் பண்ணிடுறேன்னாரு. எனக்கு பயம், ஐயோன்னு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான், கேமரா ஜஸ்ட் அவுட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்து அவர் பண்ணி முடிச்சோன்னு ஓடி போய் தூக்கிட்டேன் நான். ஐயோ அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில். அப்போ தான் விட்டு சார் பார்த்தாரு, என்ன இது அவர் பார்த்துக்கிட்டு தார் உடனே பண்ணிட்டார் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு மூமெண்ட் அந்த மாதிரி தான். அப்போ அவர் அப்படி தான் செஞ்சிருவார், டக்குன்னு செஞ்சிருவார். நான் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு பண்ணிடுவோம். விஜய் சார் பற்றி பேசும்போது அஜித் சார் பற்றி பேசாமல் இருக்க முடியாது, அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். அவரும் அப்படி தாங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக என்ன படம் வேதாளம் ஒர்க் பண்ணேன், வேதாளம் எப்போவுமே அவங்களும் அப்படி தான் சார். எந்த ஃபைட்டையுமே வந்து விட்டு கொடுக்குறதில்ல. நான் பண்ணிடுறேன் ஏன் பண்ணக்கூடாது, ரொம்ப ரிஸ்கி ரிஸ்கெல்லாம் எடுத்து எடுத்து கூட நானே பண்ணிடுறேன், ஏன் டூப்புக்கும் அதே தான் அடிப்படும் அப்படிங்கிற ஒரு நல்ல தன்னம்பிக்கையோட பண்ணுறாங்க. அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் ஸ்டண்ட் பண்ணுறீங்க? அடுத்து வேற ஏதாவது இயக்குனராக ஒரு படம் ஐடியாவே நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தனுஷ் சாரோட திருச்சி டம்பளம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மாறா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அப்புறம் அருண் விஜய் சாரோட படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அறிவழகன் சார் படம், அப்புறம் மோகன்லால் சார் கூட பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அங்கே மலையாளம் லூசிஃபர் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க? இல்லை அது லூசிஃபர் ஆல்ரெடி பண்ணது. இப்போது வேறு படங்கள் மான்ஸ்டர்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் கூட. இப்போ லூசிஃபர் வந்து தெலுங்கில் பண்ணுறாங்க சிரஞ்சீவி சார், அதுவும் நம்ம ஜெயம் ராஜா சார் டைரக்ஷன், அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஸ்டண்ட் பண்ணதிலே ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு ஹீரோ, நான் சொல்கிறதெல்லாம் அவர் செஞ்சிருவார் ஈஸியாக பண்ணிக்கிடுவார் அப்படின்னு யாராவது? இல்லை ஒருத்தர் இல்லைங்க, இப்போ எல்லாருமே வந்து அதை ஈஸி ஆக்கிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ தனுஷ் சார்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றாரு. சிம்பு சார் நான் இப்போ சொன்னேன் நல்லா ப்ராக்டிஸ், அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல. சிவகார்த்திகேயன் சார், விஜய் சார், அஜித் சார்லாம் சொல்ல வேண்டிய எல்லாருமே இப்போ எல்லாருமே நல்ல வெல் ப்ராக்டிஸ்ட், அதில் தான் வர்றாங்க. இல்லைன்னா கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடலாம் மாஸ்டர்னு வர்றாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுறாங்க, அவ்வளோதான். ரொம்ப சிரமப்பட்ட ஒரு ஹீரோ என்னவோ இவரை ஃபைட் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு? அப்படி இல்லவே இல்லை நண்பரேன், நம்மளுக்கு அந்த மாதிரி. ஏன்னா அது வந்து நான் என்ன நினைப்போம் அப்படின்னாச்சுன்னா, இந்த பையன் சம மக்கு பையன்ப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு வாத்தியாரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்கும். என்னென்னா அதுக்கு தானே உங்ககிட்ட வர்றாங்க, அப்படி நம்ம சொல்கிறதுக்கு இல்லையே. அவங்கள சரிப்படுத்தி அவங்களுக்கு என்ன ப்ளஸ் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுதான் நம்ம மேக்ஸிமம் அப்படி தான். சார் எல்லாருக்குமே எல்லாம் வர்றதில்லை, பட் எல்லாருக்குமே ஒன்றும் தெரியாமலும் இல்லை சார். எல்லாருமே இப்போது ஏன்னா ஒரு ஹீரோ ஆகுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், இல்லை அது ஈஸி கிடையாது. ஹீரோ ஆனாலும் ரெண்டு படம் ஹிட்டு கொடுத்து மூணாவது படத்தை ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. அது எல்லாம் தாண்டதுக்கு அவங்க ஒரு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே நல்லா அழகாக கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அடுத்து ஏதாவது ஸ்கிரிப்ட் பண்ணுற ஐடியா இருக்கா, பண்ணி வச்சுருக்கீங்களா? சார் நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம், ரெஃபரன்ஸ் பார்க்குறோம், திடீர்னு கதைகள் வரும், அது வரும்போது அதெல்லாம் பண்ண வேண்டியது. அப்படி இன்னும் நிறையா படங்கள் நீங்கள் பண்ணணும், இன்னும் பல உயரத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு வாழ்த்துறோம். தேங்க்யூ. ஜி ஃபைவ்ல வர்ற 3ஆம் தேதி வந்து ஒரு அற்புதமான மனசை தொடர ஒரு படம் வருது. பெரிய சண்டைகள் அப்படி இப்படின்லாம் இல்லாமல் ஒரு அற்புதமான மனசை தொடர படம். இந்த படத்தை நீங்கள்லாம் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ வெரி மச். மாநாடை வந்து கரம் மசாலா நல்ல ஒரு காரமாக பிரியாணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு அப்படி சின்னதாக டெசர்ட் சாப்பிட்ற மாதிரி நம்ம படத்தை பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.